எல்லோருக்கும் வணக்கம். என் செல்ல குட்டி, என்னுடைய கரடி குட்டி எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். என்ன காரணம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்குது. இது ஒன்று தான் அவங்களுக்கு வாய்ப்பு, எங்காவது ஒரு டபுள் டாப் போட்டு ஒரு 1000 பாயிண்ட் கீழே இறங்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரடி குட்டி வர்றதே இல்லை. சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குரூப் கிளப்பி விட்டுருச்சு, அமெரிக்காவில் ரெசன், அப்போ ஒரு 1200 பாயிண்ட் இறங்குச்சு. அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமையாது அப்படின்ற மாதிரி ஆரம்பகட்ட ரிசல்ட் இருந்தது, அப்போது ஒரு 2000 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் இறங்குச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துலேயே ஒரு வருஷ பீரியடில், போன வருஷம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் ஓவர் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி அப்போது ஒரு 1000 பாயிண்ட் இறக்கி விட்டாங்க. இந்த மூணு மட்டும்தான் நியூஸ்னால் இறங்கியிருக்கு. மற்ற டைம் எல்லாத்துலேயுமே வந்து டபுள் டாப் போட்டோ அல்லது ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்தோ 500-1000 பாயிண்ட் மார்க்கெட் அப்படின்றது இறங்கியிருக்கு. ஸோ அவங்களுக்கு இது ஒன்றே ஒன்று தான் வாய்ப்பு, எந்த விதமான பேட் நியூஸும் இல்லை. ஸோ டெக்னிக்கலி ஏதாவது ஒரு டபுள் டாப் போட்டு இங்கிருந்து ஒரு 1000 பாயிண்ட் இறங்காதான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கரடி குட்டி வர்றதே இல்லை. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டே அதிரும்படியான ஒரு மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 மணிக்கு ரிலையன்ஸினுடைய ஏஜிஎம் அப்படின்றதனுடைய டீட்டெயில் வரப்போகுது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ ரிலையன்ஸ் கம்பெனி லேஸ் வாக்கில் ஒரு 2-3% மேல் நோக்கி ஏறியோ அல்லது கீழ் நோக்கி இறங்கியோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நீச்சர்க் ரியாக்ஷன் அப்படின்றத கொடுத்தான்னா, நம்மளுடைய நிஃப்டி இப்போ 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால காலையில் மைனஸில் இருந்தால் அப்புறம் ப்ளஸ் நல்லா போனால் அப்புறம் மைனஸ் கொஞ்சம் இறங்குனா இப்போ மறுபடியும் ஏறியிருக்கான்னு அவனுடைய வால்டிலிட்டி இன்றைக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இது கூட ரிலையன்ஸு சேர்ந்துச்சுன்னா 200-300 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படி நடக்குதா இல்லையா அப்படின்றது 3:30 தெரிஞ்சிடும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோ யாருன்னா, பஜாஜ் குரூப்லேருந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒன்று, பஜாஜ் ஃபின்சர் ஒன்று. இந்த ரெண்டுமே நிஃப்டியில் இன்றைக்கி டாப் கெய்னராக வந்திருக்கானுங்க. இந்த 2 ஸ்டாக்குகளை கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் பிடிக்க தெரிஞ்சால் போதும், 10% அப்படின்றது 2-3 மாதத்துக்கு ஒருக்கா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த பார்த்தீங்களா, இந்த பஜாஜ் ஃபின்சர் அப்ளை பார்த்தது பஜாஜ் ஃபினான்ஸ், இப்போ பார்க்குறது பஜாஜ் ஃபின்சர். ஸோ இவனு ரெண்டு பேர்த்தையும் கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் பிடிச்சி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே இருந்தால் கூட, ஒரு வருஷத்தில் 2-3 தடவை விளையாண்டால் கூட 10-10% பிடிக்கக்கூடிய திறமை அப்படின்றது இந்த 2 ஷேர்களுக்குள்ளே இருக்குது. இந்த ரெண்டுமே இன்றைக்கி டாப் கெய்னராக வந்திருக்கிறதா இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷேர் பெருசாக மேலேருந்து கீழே இறங்கினு வச்சிங்களேன், ஒரு சைட்வே ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிடிஎல் அப்படின்றது ரொம்பவுமே ஃபேமஸான ஸ்டாக், நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டே இருந்தான். இப்போ ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் கீழே 30% இறங்கிடுச்சு. அந்த வகையில் இந்த பங்கு தற்போது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து உளுந்த சப்போர்ட் லெவலில் இருக்கான். என்ன சப்போர்ட் லெவலோ அந்த சப்போர்ட் லெவலில் இருக்கான். இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி அவனுடைய பழைய ஸ்விங் ஹை வருதுன்னா கூட, ஒரு 15% மேலேயும் கீழே ஏறி இறங்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த ஸ்டாக் வருது. ஸோ இவன் முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்கான். இங்கிருந்தே ஒரு சைட்வேஸ் ஆரம்பிக்க போகிறானா, அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சைட்வேஸ் ஆரம்பிக்க போகிறானா அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். எப்படி பார்த்தாலும் முதல் கட்ட சப்போர்ட் லெவல் அப்படின்றதுல இந்த பாரத் டைனமிக்ஸ் இருக்குது. ஒருவேளை இங்கே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்து ஒரு 15% கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வரும். நண்பர்களே, இன்றைக்கி சிடிஎஸ்எல் ஷேர்லாம் கும்பா பாடி விட்டாங்க. என்ன காரணம்னா, அவன்லாம் நிற்காமல் ஒரு 20% மேலே போனஸ் நியூஸ்க்காக மேலே வந்தான். அவனதில் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 4% கீழே இறங்கியிருக்கு. ஆமாம், உலகம் பூரா அதான் நடக்கும். நல்லா மேல் நோக்கி வந்தானுங்கன்னா அப்புறம் கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணி விடுவாங்க. அவன் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி ஏறானா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. இந்த சமயத்தில் இந்தியன் பேங்க் ஷேர்லாம் சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். அவன்லாம் மனசு வச்சு மேல் நோக்கி ஏறி வந்தால் 10% ஏறி சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் கொடுப்பானா இல்லையா அப்படின்றத நீ பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்துருக்கான். இந்த 2024 மட்டும் ஒரு 8-8% ஒரு 2-3 முறை கொடுத்துருக்கான். இன்னொரு 10% மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் கொடுக்குறானா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளில் வேகமாக இந்த 2 IPOக்கள் வந்து நல்லா முன்னிலையில் தான் இருக்கான். ஈகோஸ் இந்தியா மொபிலிட்டி IPO அப்படின்றது ஒன்று, அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீமியர் எனர்ஜிஸ் IPO. இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் IPO இன்னைக்கு தேதியோட க்ளோஸ் ஆகுது. ஆனால் இவன் பண்ண வேலை தெரியுங்களா,
இவனுடைய கடைசி டேட்டில் 450 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பல தகவல்கள் சில நாட்களுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ வரைக்குமே ஒரு 80% லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுமே ஒரு 50, 100, 150 போன்ற நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய ஐபிஓக்கள் கிடைச்சிது அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. இந்த இன்ட்ராக் பில்டிங் ஐபிஓலாம் சமீபத்தில் 40% மேலே கிடைச்சிது. ஓரியன் டெக்னாலஜிஸ் ஐபிஓலாம் 40% மேலே நேற்று கிடைச்சிது. அது மாதிரி நம்ம சேனல்லையே 100, 150 பேர்த்துக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது போன்ற ஐபிஓக்களும் கிடைச்சி அவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100, 150 பேர்த்துக்கு ஒரு ஐபிஓ கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓவும் கிடைச்சி நல்லா சம்பாதிச்சா சந்தோஷம் தான். இதில் நிறையா பைபேக்ஸ் அப்படின்றது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஏஏ சிம்போனி அப்படின்ற ரெண்டு ஐபிஓ தான் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிடும், க்ளோசிங் டேட் இருக்குது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கணும். இந்த பைபேக்கில் எங்களுடைய ஆடிட்டர் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், ஏங்க இந்த பைபேக்கில் இப்போ நான் 9,050 ரூபாய்க்கு நான் சிரா அப்படின்ற ஷேர் நான் வாங்கியிருக்கேன், இது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ், என் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிற பணம் எவ்வளோன்னு பார்த்தா 12,000 ரூபா. இந்த 12,000 ரூபாய்க்கு நான் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காமே உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாங்க இப்போ வந்திருக்கிற புது பட்ஜெட்டின் படி பைபேக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிரெடிட் ஆகுது பேங்க்கில், ஆனால் இந்த ஃபுல் அமௌண்ட்டுமே அதர் இன்கம்மில் காட்டணும். எப்படி நம்ம டிவிடெண்ட் அதர் இன்கம்மில் காட்டுறோமோ அது மாதிரி இதில் காட்டணும். நீங்கள் வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 9,050 ரூபா கொடுத்து பணம், இதை வந்து நீங்கள் ஏதாவது லாங் டேர்ம் கெயின் இருக்குது அல்லது ஷார்ட் டேர்ம் கெயின் இருக்குன்னா அதில் வந்து இதை லாஸாக காமிச்சு ஆஃப்செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல், முதல் கட்ட தகவலாக சொன்னார். இன்னுமே நான் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. இது ஒரு வித்தியாசமான அறிவு கொண்டவங்கனால தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது பண்ண முடியும். என்ன காரணம்னா, நம்மளுக்கு இந்த 12,000 மொத்தத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டிடணுமா, ஏன்னா இது டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணி அதர் இன்கம்மில் போட்டுட்டு மொத்தத்துக்கு இதுக்கு டேக்ஸ் கட்டணுமா. அப்போ இந்த 9,000 ரூபா கொடுத்து நான் வாங்கியிருக்கேனே அந்த பணம் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஏதாவது கேபிட்டல் கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கொண்டே ஆஃப்செட் பண்ணிங்க, இல்லைனாலும் நீங்கள் 4 வருஷம் இந்த லாஸை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் 4 வருஷமே ஏதாவது கேபிட்டல் கெயினே பண்ணலின்னா என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்பவுமே வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. நிறைய பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதெல்லாம் திருப்பி ரீட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேயும் ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். எப்படி அடுத்த வருஷம் தானே டேக்ஸ் கட்ட போகிறீங்க, ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க, ஓடிப்பாங்க அப்படின்ட்டார் ஆடிட்டரு. ஆனால் பெரும்பாலும் நான்லாம் ப்ராஃபிட் அதிகமாக புக் பண்ணவே மாட்டேன், தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. இதனால் என்ன ஆகுதுன்னா, எப்படி ஒரு 50,000, 60,000 ப்ராஃபிட் இந்த வருஷம் புக் பண்ணி விட்றலான்னு பார்க்குறேன். ஏன்னா பைபேக்கில் வந்து ஏதாவது பணம் ப்ராஃபிட் வர்ற பணத்தை பூராத்தையும் டிவிடெண்டாக காமிக்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து இந்த ப்ராஃபிட்டில் ஆஃப்செட் பண்ணி விடுற மாதிரி ஒரு வழி வரும். ஸோ எதுக்கு ஒரு 40-50,000 ப்ராஃபிட்டின் தடவை புக் பண்ணி விட்றலான்னு தான் பார்க்குறேன். நண்பர்களே, ஸ்டார் ஹெல்த் பற்றி ஒரு நண்பர் ஏதாவது நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸ்டார் ஹெல்த் சமீபத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரேட்டெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏதாவது அவனுடைய மல்டி இயர் சப்போர்ட் அப்படின்ற லெவல்லேருந்து ஜம்ப் பண்ணுவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். 25% ஜம்ப் பண்ணி அவனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்றது வந்திருக்கான். அதுதான் இப்போதைக்கு ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ கீழிருந்து மேல் நோக்கி ஏறி சம்பாரித்து கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் இனி இதை பிரேக் அவுட் பண்ணி சம்பாரித்து கொடுப்பானா, அதாவது சம்பாரித்து கொடுக்கறதுல ரெண்டு வகை. ஒன்று, சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி அவனுடைய பழைய ஹை அண்ணாந்து பார்க்கும்பொழுது கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் அப்படின்றத சம்பாரித்து கொடுக்கறது ஒன்று. கண்ணுக்கு தெரியாத லாபம் அப்படின்றத சம்பாரித்து கொடுக்கணும்னா அவன் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகியும் சம்பாரித்து கொடுக்குறானா அப்படின்றது இனி பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு அவன் 600 ரூபாயிலிருந்து 650 ரூபா 700 ரூபாயெல்லாம் தாண்டினாதான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் 25% இந்த 3 மாதத்தில் சம்பாரித்து கொடுத்துட்டான், அதுதான் நியூஸ். அதே மாதிரி வேதாந்தா ஷேர்லாம், நீ எல்லாம் என்ன மனுஷையா நீ அப்படின்ட்டு, கடந்த 1 வருஷத்தில் மட்டும் இந்த ஷேர் 100% ப்ரைஸ் ஏறி சம்பாரித்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி இது பொதுவாக டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். இவங்களுடைய இன்ட்ரிம் டிவிடெண்ட் இந்த வருஷத்துலேயே 3வது இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க செப்டம்பர் 2ஆம் தேதி அவங்களுடைய போர்டு மீட்டிங் நடக்குது. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஏன் மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் வாங்கியிருக்கிற ஷேர் உச்சத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ அதுக்குள்ளே இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பெரிய ஆளுக இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது பிளாக் டீலு அல்லது பல்க் டீல் போட்டு வெளியே வர்றாங்கன்னு வச்சுங்க, ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணுறாங்கன்னா ஒரு 20% தான் இறங்கும். அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சோண்டு குறைக்கிறாங்க அப்படின்னா 20% தான் இறங்கும். ஆனால் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க மொத்தமாக விற்றுட்டு வெளியே போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு 40% எல்லாம் இறங்கிடும். ஒரு உதாரணத்துக்கு பேடிஎம் ஷேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பெரிய ஆளுக்கு விற்றுட்டு போனோடனே அவன்லாம் அழகாக 40% மேலே இறங்கி வந்துட்டான். ஸோ அவங்க விற்கிறதுக்கு முன்னாடியே நீங்களும் கொஞ்சோண்டு அவனுங்களை மாதிரியே பிஹேவ் பண்ணுறது
புத்திசாலித்தனம். ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு இப்போ ஒரு 200 ரூபா வந்துச்சுன்னா அது ஒரு 20-30 ஷேரை கழட்டித்தான் விடணும். அதே மாதிரி இந்த ஜீனஸ் பவர் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? சூப்பரான நியூஸ் வந்திருக்கு உங்களுக்கு. 4469 கோடி மதிப்பிலான ஆர்டர் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஷேர் 5% அப்பர் ஃபீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் அது இப்போ இருக்கிறதா இருக்கிறதுலேயே அருமையான ரேட். இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வர வச்சுட்டாங்க. இந்த பார்பிக் நேஷனில் ஏதாவது மாற்றம் வருதா? அடிக்கடி அங்கே போய் எதையாவது சாப்பிட்றாங்களா? அவங்களுடைய குவார்டர்லி ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், தற்சமயத்துக்கு அவங்களுடைய சேல்ஸில் எந்த விதமான பெரிய முன்னேற்றமும் இல்லை. இன்னுமே அது ஒரு லாஸ் மேக்கிங் குவார்ட்டராக தான் ஜூன் குவார்ட்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்றது, அதாவது அவனுடைய சரிவை கடந்த ஒரு வருஷமாகவே கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் பூந்துருக்கான். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஷேர்க்கு திடீர்னு ஒரு 40% இறங்குறான் அப்படின்னா மறுபடியும் அப்போ 40% ஏறக்கூடிய வாய்ப்பு தான். இனிமேல் சைட்வேஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஸோ இவன் எப்போ ப்ராஃபிட் மேக்கிங் வரானோ அன்னைக்கு இதில் ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது இருக்குது. அது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஒரு சைட்வேஸ்லேயே இப்போ ஒரு 650 ரூபாயிலிருந்து கீழே விழுந்து மறுபடியும் 500 ரூபா வர்றானா, அப்போ அது மறுபடியும் ஒரு சைட்வேஸ்க்கு உண்டான முகாந்திரமாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த சுஸ்லானு, இந்த கேஎஸ் இன்டர்நேஷ்னல், இதுக்கு முன்னாடி ரயில்வே துறை பங்குகள், அது மாதிரி அப்பப்போ ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஷேர்ஸாக வாங்கி வச்சோம்னு வச்சிங்களேன், திடீர்னு நரிமுகத்தில் முழிச்ச மாதிரி ஒரு நாள் காலையில் முழிச்சு பார்ப்போம், இந்த மாதிரி 7-8% ஏறியிருப்பான். இந்த கேஎஸ் இன்டர்நேஷ்னல் எதுக்கு இன்னைக்கு 8% மேல் நோக்கி ஏறிச்சுன்னா, அவங்களுடைய மிடில் ஈஸ்டில் வந்து 1171 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, இப்போ கூட உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாபத்தில் வரல, உங்கள் கண்ட்ரோல்லையே அது வரல அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் ஏறினால அதை கண்ட்ரோலில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் க்ரோத் ஸ்டாக்ஸாக யோசிச்சு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸை பார்த்து எடுங்க. இல்லை டிவிடன் ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை மோனோபாலியா, இல்லை ஆப்ஷன்ஸாக ட்ரேடிங்கா, எதாக இருந்தாலும் சரி, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக் அப்படின்னு வருதுன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பிளான் படி தான் அது உள்ளே வரணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு க்ரோத் ஸ்டாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு 100% ஒரே வருஷத்துக்குள்ளே லாபம் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. டிவிடன் ஸ்டாக்ஸ்னால் பெருசாக லாபம் வராது, ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு 10%, 7% டிவிடன் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் யோசித்து எடுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். டிவிடன் ஸ்டாக்ஸ்னால் ஸ்டாப்லாஸ் பெருசாக போட தேவையில்லை, ஏன்னா எடுக்கிறதே டிவிடெண்டுக்கு தான். ஆனால் க்ரோத் ஸ்டாக்ஸ் வாங்கி அடுத்த குவார்ட்டர்லேயே அவன் லாபம் மைனஸில் ரிப்போர்ட் பண்ணால் டக்குன்னு அதை விட்டெல்லாம் வெளியே வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே போர்ட்ஃபோலியோவை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலைன்னா கடைசி வரைக்கும் உங்களால் கொண்டு வர முடியாது. இந்த சமயத்தில் ஒரு 20 ரூபா ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களே, நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிந்து ட்ரேட் லிங்க்னு ஒரு ஷேர், இன்றைக்கி அது ஒரு 5% ஏறி இருக்குது. எந்த ஷேராக இருந்தால் என்னங்க, அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது வளரும் பருவத்தில் இருக்கா, அதுதான் முக்கியம். சில வருடங்களுக்கு முன்னாடி லாஸ் மேக்கிங்காக இருந்த கம்பெனி லாஸை குறைச்சி அதுக்கப்புறம் இப்போ 70 கோடி, 113 கோடி அப்படின்ற மாதிரிலாம் லாபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. இதனால் என்ன ஆகுதுன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி 1300 கோடி கடன் வச்சுருந்தது இப்போ 1000 கோடி தான் அவங்களுடைய கடன் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் பிஇ அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக தான் இருக்குது. இந்த ஷேரில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் 191 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதர் அசட்ஸில் எடுத்து போய் பார்த்தோம்னாக்கா கேஷ் ஈக்குவலண்ட்டாக கேஷாக ஒரு 100 கோடி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலி பேலன்ஸ் ஷீட்டு தற்சமயத்துக்கு இது ஸ்ட்ராங்காக காமிச்சிக்குது. ஆனால் 21 ரூபா தான். என்ன ஒரு பிரச்சனைனா, பெரிய பெரிய ஆளுங்க இதில் பணம் போட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அப்படின்றது வரும். பெரிய ஆளுங்க பெருசாக இதில் பணம் போட்டு வைக்கல, சும்மா கொசுறு மாதிரி போட்டு வச்சு பார்த்துருக்காங்க. இந்த ஷேர் தற்சமயத்துக்கு இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்குது. இந்த 20 ரூபாயிலிருந்து இந்த வருஷத்தினுடைய ஹை ரேட் 40 ரூபா வந்தாலும் சந்தோஷம்தான், அல்லது 30 ரூபா வந்தாலும் சந்தோஷம்தான், அல்லது இந்த 20 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 10 ரூபா போனாலும் இன்னும் சந்தோஷம்தான். ஏன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ 12 ரூபா அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.